இந்த கர்ப்பப்பை கட்டிகள் பத்தி சொன்னீங்கல்ல மேம், இப்ப கர்ப்பப்பைகள் கட்டி இருக்கு இல்ல கர்ப்பப்பையே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த காலத்துல விமன்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஓப்பன் சர்ஜரி ஸ்டமக் வந்து கிழிச்சு பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அது ஹீல் ஆகிறதுக்கே ஒரு 2-3 மந்த் டைம் எடுக்கும், அது ரெஸ்ட் எடுக்கணும், வீட்லயே இருக்கணும் இந்த மாதிரி. பட் இப்ப இருக்க ஒர்க்கிங் உமன் வந்துட்டு அவங்களுக்குன்னு டைமே கிடைக்க மாட்டேங்குது, அவங்க ஒர்க் பண்ணுன்ற வந்து ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கா இல்ல வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? டெஃபினெட்லி. இப்போ பார்த்தா டோட்டலி ஸ்கார்லெஸ் சர்ஜரிஸ் ஆர் லேசர் ஆர் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் இன்வென்ஷன் காரணம் இந்த மாதிரி பெரிய பெரிய யூட்ரஸ் ஆர் ஃபைப்ராய்ட் கட்டிகளே லேப்ரோஸ்கோபி மூலமா ரிமூவ் பண்ணிக்கலாம், சேஃப்லி ரிமூவ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி சர்ஜரிஸ்ல அந்த பேஷண்ட் ஜென்ரலி அவ்வளோ பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் சர்ஜரியின் டியூரேஷன் ஆல்சோ வில் பி ஷார்ட்டர், 2 டேஸ்லே ஆர் 1 டேஸ்லே வீட்லேயே அனுப்பிடுவேன். அண்ட் அந்த ஸ்கார்ஸும் சின்ன சின்ன ஆட்டோ ஸ்கார்ஸ் மட்டும் இருக்கும். அண்ட் உடனே 2 நாள்ல அவங்க ஒர்க் ரெசியூம் பண்ணலாம், தே கேன் ஈவன் கோ டு தேர் ஆஃபீஸ் ஆஃப்டர் அ மேஜர் சர்ஜரி ஆஃப்டர் 2-3 டேஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ். இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் என்ன பண்ணுவோம்னா சின்ன ஹோல்ஸ் மூலமாக வயிற்றுள்ள ஒரு கார்பன் டை ஆக்சைட் கேஸ் ஃபில் பண்ணி த்ரூ டெலிஸ்கோப் அண்ட் யூசிங் அ லைட் சோர்ஸ் நம்ம கேமரா மூலமாக ஜென்ரலி வித் லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வி டூ தி மேஜர் சர்ஜரி. Even though surgery is major inside, but அதோட ஸ்கார் அப்டமன்ல அவ்வளோ சின்னது இருக்கிற காலம் அந்த பேஷண்ட்ஸ்க்கே பெயின் இல்லாமல் இந்த சர்ஜரிஸ் பண்ணலாம்.